ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் மார்கழி 1ஆம் தேதி கோலம்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காலையில் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்று, பனி எல்லாமே இருந்துச்சு. சாணம் எடுத்துகிட்டு வந்து தான் நான் எப்போவும் மொழுகுவேன். சாணம் காலையில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அப்படியே மொழுகிட்டோம். ஏன்னா நம்ம தெளித்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காயாது, வெயில் வந்தால் தான் காயும். கிராமத்தில் இருக்கும்போதெல்லாம் தெளித்து தான் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா எந்த அளவுக்கு கோலம் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து மொழுகிக்குவோம். சின்ன குளமாக இருந்தாலும் சரி, பெரிய குளமாக இருந்தாலும் சரி, ஒரே ஈவனாக நம்ம மொழுகிட்டோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிருச்சுன்னா கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால் நான் எப்போவுமே சாணம் எடுத்துகிட்டு வந்து தான் மொழுகிறது. கலர் கோலப்படி வாங்கலை, அதனால் இன்றைக்கி கம்பி குளம் போட்டாச்சு. கம்பி குளம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சும்மா ஒரு 17 புள்ளி வச்சுட்டு நேர் புள்ளியில் ஒன்று வச்சு ஒரு கம்பி குளம். கம்பி குளம் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் எனக்கு. இந்த பூக்கோளம் போடுறத விட கம்பி குளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் கோலப்படி வாங்கணும், வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கலர் கோலம் போடணும். இப்போ இருந்த கலரை வச்சுட்டு நாங்கள் வந்து கம்பி கோலம் போட்டோம் அப்படின்னா ஆப்பக்கூடு போடுவோம். கிராமத்தில் சின்ன ஆப்பக்கூடு, பெரிய ஆப்பக்கூடுன்னு இருக்கும். அந்த ஆப்பக்கூடு போடுவோம். இன்றைக்கி ஆப்பக்கூடு போடாமல் சும்மாவே வந்து நான் ஒரு கோடு போட்டுட்டு அதிலையே நான் இருந்த கலரை மட்டும் அதில் கொடுத்து வச்சுருக்கேன். கலர் கோலப்படி வாங்கிட்டு பூக்கோளம் போட்டு கலர் கொடுப்போம். இப்போ எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சோ அந்த குளத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன். ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் கலர் குளம் வாங்குறதுக்கு டைம் இல்லை. வாங்கணும், போயிட்டு வாங்கணும். ரொம்ப சிம்பிளான குளம்தான், சின்னமாக தான் சாணி மொழிகிட்டு சிம்பிளாக தான் போட்டேன். டைம் இல்லை, இல்லை ஸ்கூல் இல்லை, பசங்களுக்கு சாப்பாடெலாம் செய்யணும், கால நேரம் இல்லையா. எந்த இதாக இருந்தாலும் கிராமத்தில் இருக்கும்போது 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம் கோலம் போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொசுக்கடி தாங்க முடியலை, கோலம் போடுறதுக்குள்ளே ஒரு வழியாயிருவோம் போல இருக்குது. கொசு வத்தி வச்சு தான் கோலம் போடுறங்கிற நிலமை இருக்குது இப்போதைக்கு. அந்தளவு கொசு கடிக்குது, பனி இருக்கிறதுனால. மார்கழி மாதம் அந்த திருப்பள்ளி எழுச்சி, பிள்ளையார் கோவிலில் எல்லா கோவில்லையுமே திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். பொங்கல்லாம் கொடுப்பாங்க காலையில். எங்கள் ஊர் கோவிலில் நாங்கள் காலையில் போய் வாங்கி சாப்பிட்றது. இப்போ இங்கே பக்கத்துலலாம் கோயில் அதிகமாக இல்லை, இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்துருவோம். மண்டலாபிஷேகத்துக்கு கொடுத்து தான் செய்வோம். இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், பஞ்சமுக விநாயகர் கோயில் இருக்குது, அந்த கோவிலில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் அந்த வருஷத்துக்கு. அதனால் சிம்பிளாக போட்டுட்டு அதோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டாச்சு. கலர் வந்து நிறைய கலர் எல்லா இடத்துலையுமே காரைக்குடியில் வச்சுருக்காங்க. சாக்குலாம் வச்சு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்க டைம் இல்லை. எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் எதிரில் அக்கா இருப்பாங்க. அந்த அக்காவுக்கும் எனக்கும் பயங்கர போட்டி வரும், கோலம் போடுறதுல பயங்கர போட்டி வரும். அந்தளவு இப்போ வந்து மைனூட்டாக என்னால் செய்ய முடியல. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்பவே போட்டி போட்டு சண்டை அடித்து கோலம் போடுவோம். இன்றைக்கி நான் இந்த கோலம் தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நைட்டே வந்துடும். காலையில் அவங்க போடுறதுக்குள்ளே அந்த குளத்தை நம்ம போட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும். அது சின்ன பிள்ளைகளுக்கே உள்ள ஒரு குணம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு கோலம் போடக்கூட எந்திரிச்சு போடுற அளவுக்கு டைமும் இல்லை. அந்தளவுக்கு நமக்கு மனசும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கோலம்லாம் ரொம்பவே நம்ம நைஸாக போட முடியும். சின்ன புள்ளியாக வச்சு சின்ன குளமாக போடணும். இந்த கோலம் வந்து 17 புள்ளி 1 வர அந்த அளவுக்கு தான் நான் சாணம் மொழுகினேன். அப்புறம் இருந்த 2 கலரை வச்சுட்டு அப்படியே அண்டர்லைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்டர்லைன் கொடுத்து வேலையை ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி முடிச்சு விட்டாச்சு. ஏன்னா கம்பி கோலம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க. கம்பி கோலம் போடுறது சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. கோலம் போடுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு. என்னையை பொறுத்தளவுக்கு கம்பி கோலம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் போட்டு முடிச்சிருவேன் எப்போவுமே. இனி நம்ம கலர் கோலம் வாங்கிட்டு வந்துட்டு, கலர் கோலப்படி வாங்கிட்டு வந்துட்டு கலர் கோலம் போடுறத பார்க்கலாம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதத்தை. தேங்க்யூ.